Taste the daily. நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் கொண்டாடப்பட உள்ள நிலையில் காவல்துறையினரின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் NCC மாணவர்களும் கலந்து கொண்டு கம்பீர நடை போட்டுச் சென்றனர். அந்த காட்சிகளை இப்போது பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் எதற்கான பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டன? விவரம். புதுச்சேரி பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்து விடுதலை பெற்ற தினமாக நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியானது முதலமைச்சர் ரங்கசாமி கொடியேற்றி துவக்கி வைக்கிறார். மற்றும் இந்த விழாவை முன்னிட்டு இப்போ புதுச்சேரி விடுதலை தினம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள சாலையில் வந்து காவல்துறையின் இறுதி அணிவகுப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த அணிவகுப்பு நிகழ்ச்சியில் காவல்துறை மற்றும் NCC மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் என அனைவருமே தங்கள் ஒய்யார நடை அணிந்து உற்சாகமாக நடைபெற்றது. இந்த மாணவர்கள் மற்றும் காவல்துறையின் அணிவகுப்பானது இது இறுதி ஒத்திகை நிகழ்ச்சியாக இன்று நடைபெற்றது. நாளை மறுதினம் இந்த நவம்பர் 1ஆம் தேதி விடுதலை நில தினமாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பும் தேசிய கொடியை ஏற்றி அவர் வந்து மரியாதை செலுத்த உள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.